வணக்கம் உறவுகளை, நம்ம இப்போ பார்க்கக்கூடிய அலங்காரம் காளபெருமாள் சுவாமி திருக்கோயில் அலங்காரம் தாங்க. நம்ம காளபெருமாள் சுவாமி திருக்கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் குலசேரம்புதூர் என்னும் ஊரில் தாங்க இருக்குது. நம்ம காளசாமி இப்போ எப்படி அலங்கரிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காளசாமி வரலாறு தாங்க, காளசாமி பிறவியை தாங்க இந்த அலங்காரத்து மூலம் காமிக்க போகிறோம். காளசாமி எப்படி பிறந்தாங்க, அவங்க எப்படி அவதாரம் பண்ணாங்க, அதை இந்த அலங்காரத்துக்கு மூலம் காமிக்க போகிறோங்க. நம்ம அலங்காரத்துக்கு தேவையான வாழைத்தண்டுகள் கருகள் எல்லாமே சிறந்த முறையில் கட்டி முடிஞ்சுங்க. நம்ம அலங்கார தேவையான மாவுகள், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாவு வந்து கிழங்கு தாங்க, மரவள்ளி கிழங்கு மாவு, நம்ம எங்கள் ஏரியாவில் மர்ச்சினி கிழங்கு மாவுன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ இந்த வரலாற்றில் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்கன்னா, இந்த வரலாற்றுப்படி சிவபெருமான், மார்க்கண்டையன், அதில் ஒரு சிவலிங்கம், அடுத்து யம தர்மராஜா வந்து எறும்பு மாட்டு மேலே வர மாதிரி நம்ம அலங்கார காட்சி தரைக்கு தயார் நிலையில் அலங்காரம் பண்ணிக்கு தயாராகிட்டோங்க. சிறந்த முறையில் மாகாப்பு எல்லாமே சிறந்த முறையில் நம்ம டீம் சாத்துட்ருக்காங்க, ஏஎம் அலங்காரம் டீம். நம்ம ஏஎம் அலங்காரம் பாய்ஸ் முதல் முறையாக இந்த அலங்காரம் பண்ணுறோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்மளுக்கு நம்ம அலங்காரம், நம்ம ஏஎம் அலங்காரம் பாய்ஸின் அலங்காரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் சற்று நேரத்தில் காளசாமி பிறந்த கதை அலங்காரம் மூலமாக நாங்கள் காணிச்சிருக்கோங்க முதல் முறையாக. இது போன்ற அலங்காரங்கள் நம்ம யூடியூப் சேனலில் போட்டுகிட்டே இருப்போங்க. நீங்கள் தரக்கூடிய சப்போர்ட்டுகளுக்கெல்லாம் ரொம்ப மிக்க மிக்க நன்றிங்க. இது போன்ற அலங்காரங்களில் மீண்டும் உங்களை சந்திப்போங்க. இவன் ஏஎம் அலங்காரம் பாய்ஸ்.